Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மற்ற எத்தனை சீரியல் பண்ணாலும் கோலங்கள் பற்றி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி கிரேஸ் இருக்குது. ஒரு படம் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து சரியாக போகலை. அதில் ஒரே ஒரு சாங் மட்டும் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு சில வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடச்சிருது. பட் யூ கேனாட் கால் தம் ஆஸ் அன் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். இப்போ வரக்கூடிய சீரியல்ஸோட குவாலிட்டி கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. கதை வந்து எல்லாரும் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் ஆடியன்ஸ் வந்து வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுதான் காரணம். அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்கலாம் அந்த பர்டிகுலர் பேஜ் எல்லாம் பார்க்காம இருக்கிறது பெட்டர். முன்னாடியெல்லாம் நேரில் திட்டும் போது அது கொஞ்சம் டிக்னிஃபைடாக திட்டுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கடந்து போய் வேற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த ஜோஷியம்குள்ளே இப்போ நீங்கள் வந்துட்டதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த சென்னையே வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வருஷம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய வெள்ளம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி இருக்க போகுது? இப்போதைக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து புதுசா எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோலங்களில் பார்த்துட்டு அந்த மனோ அப்படின்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க கோலங்களுக்குள்ளே? 18 இயர்ஸ் இல்லையா அப்போ உங்களுக்கு? ஆமாம், நான் 18 இயர்ஸ். அப்போது அது வந்து ஒரு 6 இயர்ஸ் நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா. ஒரு 18 இயர்ஸில் ஆரம்பித்து ஒரு 24-25 இயர்ஸ் வரலும் வந்து அப்படியே அந்த 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 கேரக்டராகவே ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன பையன்லேருந்து ஒரு மெச்சூர்டு பர்சனாக ஆகிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ அது வந்து அப்படியே லைவ்லியாக இருந்தது ஒரு 6 வருஷம் அந்த ப்ராஜெக்ட். நான் மட்டும் இல்லை, அவங்க எனக்கு சிஸ்டராக பண்ணுறாங்களே அவங்களும் வந்து ஒரு 13 இயர்ஸில் தான் கம்மிட் ஆனாங்க அதில். அவங்களுக்கும் அப்படி தான், எல்லாருமே பேசிக்லி இந்த சீரீஸ் ஹாலிவுட் சீரீஸ் எல்லாம் எப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அந்த கிட்லேருந்து அந்த ஒரு டீனேஜ் வரைக்குமே ட்ராவல். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கோலங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு பெரிய லெவல், ஒரு லாங் ட்ராவல், ஒரு 6 இயர்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு சீரியல்னால் அதான் நினைக்கிறேன். ஸோ திருச்செல்வம் சாரோட எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பழகினீங்க? ஹவு நீங்கள் அந்த சீரியலுக்குள்ளே போனீங்க? ஆக்சுவலாக நான் வந்து திருச்செல்வம் சாரை மெட்டியோலி டைமில் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நான் மீட் பண்ண போனேன். போனப்போ அவர் சொன்னார், ரொம்ப சாதாரணமாக சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதா இருக்கேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் கரெக்டாக வந்து ஒரு 2 மாதத்தில் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டாரு. விகடன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வாங்க விகடன் ஆஃபீஸ் வாங்க. அப்போ விகடன் ஆஃபீஸ் வந்து இதில் கோபாலபுரம்ல இருந்து அங்கே போய் பார்த்தேன். பார்த்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு, கமிட் ஆனேன், பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அதுதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். நான் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நின்னது அந்த ப்ராஜெக்டில் தான். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து எப்படி எங்கே பார்க்கணும், எங்கே என்ன பண்ணணும், எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. கூட இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்ஸ் ஹெல்ப்னால கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே ஆக்ட்ரஸ்லாம் செட்டில் இருப்பாங்கள்ல, அவங்க கூடலாம் எப்படி இருந்துச்சு ஜெல் ஆகிறது? ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு சங்கோஜமாக தான் இருந்தது. பட் போக 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 பழகிடுச்சு, அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து யாரும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணலை. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிடுச்சு, ஒரு ஃபேமிலி மாதிரி செட் ஆகிடும். வித்இன் 2-3 மந்த்ஸில் வந்து அது அப்படியே செட் ஆகிடுச்சு. இப்போது அந்த டச்லாம் வந்து இருக்குது. நான் திருச்செல்வம் சார்ட்டு கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசினேன். எல்லார்ட்டையும் இல்லை, சத்யபிரியா அம்மாட்ட பேசிகிட்ருக்கேன். மற்றவங்கக்கிட்ட ஃபேஸ்புக்கில் அப்பப்போ டச்சில் இருப்போம். ஒரு சில பேர்கிட்ட வந்து ஃபோனில் டச்சில் இருக்கேன், ஒரு சில பேர்கிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் டச்சில் இருப்போம். ஸோ என்ன தான் நீங்கள் கோலங்களுக்கு அப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிங்க இல்லையா, நம்ம சன் டிவியாக இருக்கட்டும், நிறைய சீரியல்ஸ் பண்ணிங்க. பட் அந்த கோலங்களுக்கான கிரேஸ், அந்த மனோ கேரக்டருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது இல்லை? ஆ, அதுதாங்க ஒன்றும் புரியல. அதுதான் இப்போ உள்ளும் கேட்குறாங்க நிறைய. அதுக்கப்புறமாவும் நிறைய பண்ணேன். இப்போ கூட ரீசெண்டாக வானத்தை போல் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் போயிட்டுருக்கு. பட்டு ஆனால் இருந்தாலும் கோலங்கள் பற்றி தான் கேட்குறாங்க. பட் மேபி அது இப்போது ரீடெலிகாஸ்ட் ஆகிறதுனால வந்து அதை பற்றின டாக் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கா என்ன இதுன்றது தெரியல. பட் இன் ஜென்ரல் எங்கே பார்த்தாலும் வந்து மற்ற எத்தனை சீரியல் பண்ணாலும் கோலங்கள் பற்றி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி கிரேஸ் இருக்குது. அது இப்போ வரைக்கும் இருக்குது. கேர்ள் ஃபேன்ஸ் வந்து அப்போது அதிகம் இல்லையா? இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யங் ஏஜில் வந்து
சீரியல் பார்க்குறவங்களுமே விரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு யங் கேரக்டர் இருக்கும் போது. அதுக்கான அது கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு பிளெஸ்ஸிங் தான் இல்லையா, ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த கெரியர் மாதிரி, அது ஒரு புஷ் அதுக்கு வந்து எல்லா சீரியல்ஸ் பண்ணுறதுக்கும் சரி ஃபிலிம்ஸ்க்கும் சரி இல்லையா. ஸோ ஏன் சார் இப்போ சீரியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட் ஃபிலிம்ஸ்குள்ளே வந்து? நான் பண்ணேன் ஒரு 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 படம் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து சரியாக போகலை. அதில் ஒரே ஒரு சாங் மட்டும் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு, அது அதுலேயே அதுவே வந்து சன் மியூசிக்கில் தான் போட்டு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து படங்கள் எதுவும் எனக்கு இதுவரைக்கும் சரியாக அமையலை, இனிமேல் அமையும்னு எதிர்பார்க்குறேன். இதுவரையிலும் நான் சீரியல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், அது தவிர அது தாண்டி என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் அது கொஞ்சம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். தவிர படங்கள் நான் இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன், அமையும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த ஆடிஷன்ஸ் யார் யார்ட்ட இருக்குதுன்னு கேட்கணும், நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். ஆமாம், அதுவும் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரெஷராக இருக்கிற போது இல்லையா? இல்லை, அந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது, இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் இருக்குது, சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு சில வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடச்சிருது. பட் யூ கேனாட் கால் தெம் அஸ் அன் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இல்லையா. அந்த காலத்தில் வந்து அந்த காலத்துலையாக இருக்கட்டும் இந்த காலத்துலையாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட்டுன்றது வேறு, சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸுங்கிறது வேறு. ஏன்னா ஒரு ஒரு இதை ஒரு ப்ரொஃபஷனாக செலக்ட் பண்ணி நான் ஒரு நடிகன் நடிகனாக வாழ்வேன் நடிகனாக தான் சாவேன் முடிவு பண்ணி வரவனுடைய அந்த அந்த பாதை வந்து வேறு மாதிரி இருக்கும், அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரணும். ஹூமெவர் இட் இஸ், ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டைரக்டரோட பையனாகவே இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆக்டரோட பையனாகவே இருந்தாலும் சரி, மக்கள் ஏற்றுக்கலன்னா ஏற்றுக்கல, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாய்ப்பு கிடச்சிருது, பட் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு நிரந்தரன்றது தெரியாது, அது உண்மை. பட் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் ஆர் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு சீரியல்ஸ் வந்து வந்தாலுமே கோலங்கள் மாதிரியான ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி டிஆர்பியில் வந்து ஒரு உயரத்தில் இருந்தது அப்படின்னா அது பெரிய விஷயம். ஏன் இந்த காலத்தில் வந்து சீரியல்ஸ் வருது பட் வந்து நல்லா ஒரு ஹைப் கொடுக்குறாங்க பட் சட்டனாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்லைனா? இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் சீரியல்ஸ் மட்டும்தான், எல்லா ஏஜ் கேட்டகரி மக்களும் வந்து சீரியலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படி கிடையாது, யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் அதுக்கெல்லாம் போயிடுறாங்க. சீரியல் ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 40 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் மோஸ்ட்லி சீரியல் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ அந்த சீரியல் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட அந்த கேட்டகரி வந்து அப்படியே வந்து சேச்சுரேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இருக்கலாம், இப்போ வரக்கூடிய சீரியல்ஸோட குவாலிட்டி கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. கதையெல்லாம் ஒன்று தான் வந்து, கதை வந்து எல்லோரும் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் ஆடியன்ஸ் வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அதுதான் காரணம். இன்னைக்கு சீரியல் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட அந்த கேட்டகரி வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமோடு ஒரு சீரியல் உங்களுக்கு வருது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து விமென் சென்ட்ரிக்காக தான் வந்து சீரியல்ஸ் வந்து அமையும். ஆமாம், அவங்க தான் ஆடியன்ஸ் இல்லையா? ஆமாம், பிகாஸ் அந்த பெண்கள் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க, மெயின் டார்கெட் ஆடியன்ஸாக. பட் இப்போது ஒரு ஒரு மென்னை வச்சு முழுசு முழுசு முழுசாக அவங்கள மட்டுமே வச்சு ஒரு கதை வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவீங்களா? விமென் சென்ட்ரிக்காக இருந்தால் கூட நம்ம வந்து அதில் ஒரு நல்ல கேரக்டர் வரும்போது அதை எடுத்து பண்ணுறதுல தப்பு கிடையாது. என்ன ஏன்னா இன்றைக்கி வந்து சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்குமா இன்றைக்காக இருந்தாலும் வந்து சீரியலோட ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லேடிஸ் தான், அவங்க தான் விரும்பி பார்க்குறாங்க. விமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஓகே, ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஒரு சப்ஜெக்ட் அமைஞ்சு அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணால் கிடச்சா தாராளமாக பண்ண போகிறாங்க. பண்ணுறதுல என்ன இருக்குது? இப்போ சில பேருக்கு வந்து கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க சார், ஆனால் வந்து யாருக்கு இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு தடங்கள் வரும். நம்ம எப்படி எடுக்க போகிறோம் இந்த சீரியலில், யாரை காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சம்டைம்ஸ் காஸ்டிங்காலே வந்து சீரியல்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். சீரியல்ஸில் மட்டும்தான் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாற்றுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச கோலங்கள் கூட அந்த அளவுக்கு கேரி ஆனாங்கல்ல அந்த காஸ்ட்டு அப்படியே த்ரூ அவுட். மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து யாரும் பெருசாக சேஞ்ச் ஆகலை, ஒரு சில பேர் ஆனாங்க, சேஞ்ச் பண்ணாங்க.
அது அது பெருசாக தெரியல, அது பெரிய அது அதோட இம்பேக்ட் பெருசாக இல்லை ப்ராஜெக்டில். அண்ட் ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து எப்பயுமே வந்து ஒரு விமன் தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. நானே அதில் ஒரு 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 சர்டன் டைம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நான் ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் மாறுவேன். நான் வந்து அம்மா அக்காவெல்லாம் எதிர்த்து ஒய்ஃப் பேச்சை கேட்டு அந்த மாதிரி என்னையே வந்து கண்ணாப்பின்னு திட்டிருக்காங்க. அது அது எப்படி இருக்கும் நேரில் யாராவது மேலே திட்டிருக்காங்க? திட்டுவாங்கல்ல, கொஞ்சம் வயசான லேடிஸ்லாம் வந்து நேரில் பார்த்தாங்கன்னா அம்மாவை போய் இப்படிலாம் பண்ணுறீங்க உருப்புடி வேணி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியாது, சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான். அவங்க சீரியஸாக பேசலாம், அவங்க அந்த கேரக்டரை மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்க, நம்மளை திட்டல. ஸோ அதை அப்படியே மனசில் வச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். அது அது பண்ணி போய் இன்னும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. டெஃபினெட்லி அதுவும் அவங்கள திட்டுறதுக்காகவே ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், திட்டிகிட்டே பார்ப்போம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்கலாம் அந்த 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 பர்டிகுலர் பேஜ் எல்லாம் பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா கண்ணாப்பின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு இப்போ எல்லையெல்லாம் போயிடுச்சு. இந்த முன்னாடியெல்லாம் நேரில் திட்டும்போது அது கொஞ்சம் டிக்னிஃபைடாக திட்டுவாங்க, இன்றைக்கி அதெல்லாம் அதெல்லாம் கடந்து போய் வேறு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்பயாவது சான்ஸ்லாம் வந்து ஏதாவது வர மாதிரி இருக்கும், பட் வந்து அப்போ சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட் இன்றைக்கி அதை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், ஏன்னா அது இப்போ ரொம்ப யூஸ்வல் ஆகிடுச்சு. ஆ, சோஷியல் மீடியா பேக்ரவுண்டு வந்து இன்றைக்கி சரி, இன்றைக்கி பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து முக்கியமான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்படி அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் அந்த அந்த கேரக்டரை கேரி ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சா போதும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதை வச்சு மட்டும் டிஆர்பி வந்துருமா அப்படின்னு எனக்கு புரியலை. அது ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு புரியல. மூவிஸ்லாம் தீவிரமாக ட்ரை பண்ண காலங்கள்லாம் இருக்கா? அதாவது அந்த காலகட்டங்கள்லயே அந்த சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சில மூவி சான்சஸ்லாம் வரும். இப்போ நீங்கள் கோலங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆப்வியஸ்லி நிறைய க்ரேஸ் இருந்தது உங்கள் கேரக்டருக்கு. ஸோ அப்போ யாராவது மூவிஸ்க்கெலாம் அப்ரோச் பண்ணி பட் டேட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்காது? இல்லை, எனக்கு கோலங்கள் பார்த்து தான் நான் ஒரு மூவி ஒன்று பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. நான் ஹீரோவை பண்ண ஒரு மூவி, அதில் ஒரு சாங் கூட ஹிட் ஆச்சு. எனக்கு கோலங்கள் பார்த்துட்டு தான் அந்த வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறமா மூவிஸ் வாய்ப்பு வந்து ரெண்டு மூணு வந்தது. அது சரியான கம்பெனிஸ் இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, அதனால் நான் அதை பண்ணலை. நல்ல வாய்ப்பு வந்து இன்னும் நான் தேடிட்டுருக்கேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா பார்ப்போம். பை வாட்ஸ் கிரேஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் சீரியல்லேருந்து ஷிஃப்டிங் டு ஃபிலிம்ஸ் இல்லையா? ஆ, பிளானிங் டு ஷிஃப்ட் டு ஃபிலிம்ஸ். அது வாய்ப்புகள் அமையறதை பொறுத்து இருக்குது. சீரியல் வாய்ப்பு கிடைச்சா அது பண்ணுவோம், இல்லை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சினிமாவில் ரொம்ப விகரஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சமைச்சா வி காட்ஸ் கிரேஸ் பார்ப்போம். அண்ட் இப்போ மூவிங் ஆன் டு உங்களுக்கு வந்து இந்த ஜோசியமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்போலேருந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? இல்லை, என்னோடய அப்பா வந்து ஒரு அஸ்ட்ராலஜர். ஹி இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர். அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவர் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். அஸ்ட்ராலஜி வந்து அவர் ஒரு பேஷனை எடுத்து பார்த்துட்ருந்தார். எங்கள் வீட்டில் எப்போ எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அப்பா வந்துடுவார் பேங்க்லேருந்து. அஞ்சு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அப்பாவை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக அவர் வந்து என்ன சொல்கிறது, காசுக்காக பார்க்கறது கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக வந்து தெரிஞ்சவங்க சர்க்கிளில் மட்டும் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பார். அவருக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து நிறைய நாலேஜ் அவருக்கு அதை பற்றின நாலேஜ் உண்டு. அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்து ஓரளவுக்கு அது என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பதிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் சர்டன் டைம் ஆஃப் பீரியட் எனக்கே வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. நான் படிக்க ஆரம்பித்தேன், அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நீங்கள் இந்த ஜோசியம்குள்ளே இப்போ நீங்கள் வந்துட்டதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த சென்னையே வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றினா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சென்னை வந்து பெருசாக வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லாத ஒரு பகுதியாக தான் கருதப்படுது. இதுவரையிலும் கிடையாது, இனிமேலும் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்னால் நம்ம வந்து சுனாமியை சொல்லலாம். 2004 வந்த சுனாமியை நம்ம சொல்லலாம்.
அதை தாண்டி வந்து இயற்கை சீற்றத்துக்கு பாதிப்புடைய பகுதியாக சவுத் இந்தியா வந்து கிடையாது பொதுவாக. பட் இந்த வருஷம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய வெள்ளம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிச்சயமாக சென்னையில் வந்து சென்னையில் பர்டிகுலராக சென்னைக்கு வந்து வெள்ளத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அதுக்குண்டான ப்ரிகாஷனேட் மெஷர்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஓகே, இந்த இயர் டெஃபினெட்லி இருக்குது. ஒரு நாட்டை பற்றியோ ஒரு ஸ்டேட்டை பற்றியோ வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து புதுசாக எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. 10 இயர்ஸ்க்கு அடுத்த 10 இயர்ஸ்க்கு நிச்சயமாக கிடையாது. ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நடிகர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு நடிகரும் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. இது வந்து நான் வந்து ஜோதிட ரீதியாக சொன்னேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் விஜய் வந்து அவரை வந்து அவரோட கட்சி கொடியே அறிவிச்சிருக்காரு, அதுக்கே பெரிய சர்ச்சைகள்லாம் ஓடிட்டுருக்கு, யார் யாரோ என்னென்னமோ கேஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து அவங்க போட்ட கேஸ் வந்து இப்போ எந்த அளவுக்கு செல்லுபடின்னு தெரியல. அது வந்து சின்னம்தான் வந்து ஒரு அனிமலோட சின்னமாக இருக்கக்கூடாதுன்றது தான் 2003 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட். அதுதான் இவங்க கட்சி கொடிக்காத அந்த கேஸ் போட்டிருக்காங்க. அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அது ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவர் இன்னும் அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை பற்றி சொல்லலை, அவருடைய ஐடியாலஜியை வந்து ரிவீல் பண்ணலை. யார் எதிர்க்க போகிறோம், யார் ஆதரிக்க போகிறோம், யார் கூட சேர போகிறோம், யார் கூட சேர மாட்டோம் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் எதுவுமே பேச ஆரம்பிக்கல. அப்படி இருக்காத பட்சத்தில் ப்ராக்டிக்கலாக அதை பற்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அடுத்த 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு புது கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மேபி அந்த 10 இயர்ஸ் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே இல்லை, டிசைடிங் ஃபேக்டராக இருக்கலாம். பட் எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப கம்மி. இல்லை. ஸோ இப்போ டிஜிட்டல் லைஃப் வந்தாலுமே, இவ்வளோ நம்ம வந்து மாடர்ன் திங்கிங்லாம் இப்போ இருந்தாலுமே, ஆஸ்ட்ராலஜி ஸ்டில் வந்து கிரேசியாக தான் இருக்காங்க இல்லையா? அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனாலும் ஒரு தடவை அம்மா கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க, இல்லை அப்பா கூட்டிட்டு போய் பார்க்குறாங்கன்னா ஒரு தடவை உட்காந்து என்னதான் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ ஏன் வந்து இன்னமும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது இப்போ வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் வந்து ரொம்ப இப்போ முன்ன காலத்தில் வந்து இருக்கிற மாதிரி ஏன் இப்போ அந்தளவுக்கு குறைஞ்சிருச்சு? இந்த இன்னைக்கு ஒன்றும் குறையிலையே, ஜாஸ்தியாயிருக்கு. ஓகே, அதிகமாயிருக்கு. அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகள் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஒன்றும் குறையலை. ஆமாம், நான் கேட்குறது சோஷியல் மீடியா மூலயமா போகிறாங்க. இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு, வெரி டிஜிட்டலாக ஆயிடுச்சு. பட் நேரில் போய் இன்பர்சன் பண்ணுறது ஏன் குறைஞ்சிருச்சு? அது சோஷியல் மீடியா மூலமாக உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. உட்காந்த இடத்துல நீங்கள் ஃபோனில் பேசி நீங்கள் அவர்கிட்ட சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் ஏன் பார்க்க போறீங்க? ஓ, அது கரெக்ட் தானே, அது வர்றதும் காலப்போக்கில் அது மாறதானே செய்யும். அது ஏஐ ஜெனரேட்டட் இல்லையா? இல்லையே, நீங்கள் வந்து ஒரு ரியல் அஸ்ட்ராலஜர் கிட்ட தானே பேசுறீங்க. ஒரு ஏஐ ஜெனரேட்டட்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு இது கிடையாது. அது நீங்கள் வந்து இந்த ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது, தே ஆர் ட்ரெயின்ட் அஸ்ட்ராலஜர்ஸ். நான் அவங்க கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில பேர் எனக்கு பழக்கமானவங்க தான். அவங்க வந்து ப்ராப்பராக இன்டர்வியூ வச்சு அவங்க வந்து என்ன சொல்கிறது, கேப்பபிள் பர்சனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் டாக்கிங் டு த ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர். அது வந்து ஏஐ ஜென்ரேட்டர்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் போட்டு தர கணக்கு கிடையாது. அது நீங்கள் வந்து ஒரு ரியல் அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசுகிறீங்க, அது ஒரு சோஷியல் மீடியா ஆப் மூலமாக பேசுகிறீங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி உங்களோட எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி. பேட் ராபிட், இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரபிள் பிராண்ட், ஸ்டார்டிங் அட் 999.